அன்புடன் ஆச்சு டாட் காம் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து மத்தி மீன் ஃப்ரை தான் வந்து செய்ய போகிறேன். மத்தி மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு மத்தி மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இது கூட இப்போ தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட குழம்பு தூளும் சேர்த்துக்கிறேன். குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து மீன் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டு எடுத்துப்போம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு மணி நேரம் கழித்து வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து தோசைக்கல்லாம் வந்து வறுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீனாக எடுத்து கொஞ்சம் இடம் விட்டு போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஆச்சிட்டு இருக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எல்லா மீனையும் எடுத்துடலாம். இந்த மத்தி மீன் ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.